இன்றைய ராசி பலன். ராசி பலன். மேஷராசி அன்பர்களே, பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய நாள் என்று. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆன்மீக எண்ணம் மேலோங்கும். பெரியோர்களின் ஆசையும் ஆதரவும் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் மேன்மை உண்டாகும். தொழிலில் எதிர்பாராத தனவரவால் சேமிப்பு உயரும். ரிஷபராசி அன்பர்களே, கூட்டு தொழிலில் உள்ள பங்குதாரர்களால் சுபவிரயம் செய்து தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். பொதுக்கூட்ட பேச்சுக்களால் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்க காலதாமதமாகலாம். மனதில் ஏற்பட்ட வீண் கவலைகள் குறையும். உங்களின் நிறுவனங்களில் புதிய நபர்களுக்கு வாய்ப்புகளை அளிப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க முயல்வீர்கள். முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். செய்தொழிலில் மேன்மையான சூழல் உண்டாகும். உங்களின் திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள் இன்று. போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழல் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, செய்யும் பணிகளில் சற்று கவனமாக செயல்படவும். உடன் இருப்பவர்களின் பிரச்சனைகளில் ஈடுபடுவதால் அவப்பெயர் உண்டாகலாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். சாதுரியமான பேச்சுக்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, உறவினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்கவும். பிள்ளைகளால் சுபவிரயம் ஏற்படலாம். குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்களை மேற்கொள்வீர்கள். புதிய நபர்களிடம் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கவும். செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும். தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனம் வேண்டும். பிள்ளைகள் மூலம் தொழிலில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். துலாராசி அன்பர்களே, எதிலும் துணிச்சலுடன் ஈடுபட்டு லாபம் அடைவீர்கள். சாதுரியமான பேச்சுக்களால் கீர்த்தி உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். பொருள் சேர்க்கைக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் பொருளாதார மேன்மை உண்டாகும். எண்ணிய செயலை முடிப்பதில் காலதாமதம் உண்டாகலாம். பணிகளில் உள்ள மறைமுக எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள். வாகனத்தில் ஏற்பட்ட பழுதுகள் நீங்கும். வியாபாரத்தில் நினைத்த லாபம் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களுடன் பயணங்களை மேற்கொண்டு கேளிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். போட்டிகளில் வெற்றிக்கான சூழல் அமையும். குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியுடன் செயல்படவும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயமான சூழல் அமையும். மகர ராசி அன்பர்களே, பொன் பொருள் போன்றவற்றை கையாளும் போது நிதானத்துடன் செயல்படவும். வெளியூர் பயணங்களால் மனமகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கும்பராசி அன்பர்களே, பணிபுரியும் இடங்களில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும். வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை செய்வீர்கள். பிறருக்கு உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் இருந்த பழைய சரக்குகளால் லாபம் அதிகரிக்கும். அரசால் அனுகூலம் உண்டாகும் நாள் இன்று. மீனராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் வேலையில் கவனத்துடன் செயல்படவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தால் உங்களின் திறமைக்கு ஏற்ப பாராட்டுகள் கிடைக்கும். ராசி பலனோடு தெய்வீகம் சார்ந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மிஸ்டர் சி ரேடியோல தினமும் காலையில 6 மணிக்கு இறையருள் நிகழ்ச்சி வருது. அதை மறக்காம கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஸ்டர் சி ரேடியோவை நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலேருந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய பிளே ஸ்டோரில் MR.CHE தமிழ் FM அப்படிங்கிற எங்களுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ண மறக்காதீங்க. திருச்சி, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்ட செய்திகளை நீங்கள் வேகமாகவும் விரைவாகவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.MRCHENews.com அப்படிங்கிற இணையதளத்தை பார்க்க மறக்காதீங்க. இந்த நாள் உங்க எல்லாருக்குமே இனிமையான நாளாகவும் சந்தோஷமான நாளாகவும் இருக்கும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை சொல்லிட்டு நான் கிளம்புறேன். நான் உங்க RJ சனா கிருஷ்ணன்.